பாதி பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நான் செய்யறத செஞ்சே என் வாழ்க்கை மாறுமா? ஒரு மண்ணும் மாறாது. நீ செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வாழ்க்கை மாறும். ஏன்னா இது ஞானம் கிடையாது, இது மெய்ஞானம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணி நியூக்ளியர் பாம் தயாரிக்கலாம், இது விஞ்ஞானம். ஆனா மெய்ஞானத்தை யூஸ் பண்ணி நிம்மதியை சத்தியமா தயாரிக்கலாம், இது மெய்ஞானம். ஏன்னா நீ என்னதான் டெக்னாலஜி செஞ்சாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா உனக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாதுன்னா நோய் வந்துடும். நோய் வந்தா நீ நாசமா போயிட்டு நடத்தும், வேற யாரும் உன்ன சாவடிக்கவே தேவை. இதுதான் அந்த நாலு யுகம், சத்திய யுகம், துவாபார யுகம், தீர்த்த யுகம், கடைசியில் என்ன, கலியுகம். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி பேசலாம். குழந்தை பிறக்கும் போது சத்தியுகம் தான், போய் சொல்லவே தெரியாது. அடுத்து எங்க போயிடும், தீர்த்த யுகத்துக்கு போயிடும். அதுக்கு என்ன வேணுமோ அதை அடையறதுக்காக அம்மா அப்பா மாதிரியே போய் சொல்லுறதுக்கு, அது வேற அம்மா அப்பா கத்து தரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட. யூ ஷுட் கெட் மெச்சூர்ட் ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் மாட்டிக்காம போய் சொல்ற லூசுன்ற வீட்டுல கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது. அப்படி இருக்கிறதுலாம் இருக்க மாதிரியே பேசினேன். டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்? இந்த இடத்துல இப்படிதான் கொஞ்சம் தாஜா பண்ணி வேலையை சமாளிச்சுக்கணும். You understand? இதை நம்ம கத்துறோம். இது என்ன யுகம்? தீர்த்த யுகம். இதை கத்துத்தரதான் மேனேஜ்மெண்ட். காக்கா பிடிக்க கத்துத்தரேன், எம்பிஏல வேற எதுவும் கிடையாது. சார் நான் போய் சொல்லி இந்த வேலையை முடிச்சேன் சார். நோ 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 நோ, யூ ஹவ் நாட் லைட், யூ பிகேம் டிப்ளமேட். அடுத்து துவாபார யுகம். அம்மா அப்பா கிட்டே சண்டை போடும் சொத்துக்கு, அண்ணன் தம்பி கிட்டே சொத்துக்கு. இது அப்படியே அவன் கதை கதையா வச்சான். முதல்ல சத்தியுகம், யாருமே இல்லை, எல்லாம் இறைவன். அடுத்து என்ன யுகம்? தீர்த்த யுகம். நல்லவனும் கெட்டவனும் சண்டை போட்டான். அடுத்து என்ன யுகம்? துவாபார யுகம். குடும்பமே சண்டை போட்டுக்குச்சு. அடுத்து கலியுகம். உனக்கு நீயே சண்டை போட்டுக்கிற. உருப்புனா உருட மாட்டினா, சாவனா சாவ மாட்டினா, ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேன், சொன்ன பொய்ல மாட்டிப்பனா, இனிமே சொல்ல போற பொய் எப்படி சொல்லுவேன். சில ரொம்ப உச்சகட்டமா சொல்லுவான், கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அப்ப மத்தவெல்லாம் கடவுள் பாவத்துல கஷ்டப்படுறானா? அவன் குறை வைக்கல, நீ குறைப்பட்டு வாழ்ற, அதை நிறைப்பட வாழ்றதுக்கு வழி உண்டு. ஆனா அவன் செயல்ல குறை கிடையாது. இப்ப நீ என்ன பண்ற, குறை இருக்குமோ நினைச்சு அவனையே அசிங்கப்படுத்துற, கல் வாங்கி போடுற, ஜாதகத்தை நம்புற. எந்த சாஸ்திரத்திலையும் சனியாலும் உனக்கு கெடுதல், சுக்கரனாலும் உனக்கு கெடுதல் கிடையாது. அசிய யோகத்தில் ஈசன் உன் வசம். இந்த பரதநாட்டியம், கதகளி, குச்சிக்குடி தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஸ்ரீங்காரம், ரௌத்ரம், எவ்வளவோ இருக்கு. ஆனா அத்தனை பாவத்திலையும், அத்தனை ரசத்திலையும் அசிய யோகத்தில் ஈசன் உன் வசம். அந்த காஸ்மிக் டான்ஸ் சொல்லி அந்த நடராஜர் எதுக்குன்னே உனக்கு தெரியலையே. கையில் எதுக்கு நெருப்பு சட்டி வச்சு உட்காந்துருக்காரு? அது எதுக்கு சர்க்கிள் போட்டு உட்கார வச்சிருக்கான்? இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காஸ்மிக் டான்ஸ். பஞ்சபூதம் இருந்தாலும் மொத்தமா நான் ஒருத்தன் தான் ஆட்டி படைக்கிறேன், நீ ஒன்றும் ஆடாதன்னு சொல்ற விஷயம் அது. அந்த விஷயத்துல அவன் என்ன சொல்றான், என்னன்னா பண்ணு, நீ தவம் பண்ணு, இல்லைனா தியானம் பண்ணு, இல்லை ஓமம் பண்ணு, பூஜை பண்ணு, ஆனா புன்னகை பண்ணலன்னா நான் உன்ன பார்க்க மாட்டேன்றான். புன்னகை ஒன்றே போதுமே, படைத்தவன் உன்னை காணவே. இந்த இரண்ய கர்ப்பத்துல அந்த ஜெகத் ஜனனி கடைசியா கேட்க, நாங்க உங்களுக்கு இவ்வளவு மந்திரம் சொன்னமேமா, எங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லுமா நாங்க நல்லா வாழ்றதுக்கு? ஒன்னே ஒன்று தான் சொன்ன, புன்னகை செய்தாயான்னு கேட்டா. குவெஸ்டின் கேட்டு செத்துட்டாவ. இந்த பூமி தாய் அவன் ஏதோ கேட்கறான், இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான், நான் கேட்காததெல்லாம் கொடுத்த, ஆனா எனக்கு தேவையானதை கொடுக்கலையா? அந்த அம்மா சொன்னா, ஜெகத் ஜனனி என்ன சொன்னாவ, புன்னகை செய்தாயா, என்ன செய்தாயா, புன்னகை செய்தாயா. டக்குன்னு வந்துட்டான் சிவன் அங்க, புன்னகை ஒன்றே போதுமே, படைத்தவன் உன்னை காணவே. மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் கோபம் கிடையவே கிடையாது. உறவுகளுக்கும் உறவுகளுக்கு நடுவில் தான் கோபம். நீ எங்க கோவப்படுற? நீ சந்தோஷமா இருக்கணும் நினைச்சவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவேன். நீ ஆல்ரெடி கஷ்டப்பட நினைச்சுக்கிட்ட கோவப்பட மாட்டேன், கோபத்தை அவாய்ட் பண்ணுவேன். இதுதான் சினம் கொண்ட நேரத்தில் மனம் கெட்ட குணம். அப்போ கோபம் வருதுன்னா கோபம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த அம்மா கிட்ட கோபம் வந்துச்சுன்னா அந்த அம்மாவை நான் லவ் பண்றேன்னு அர்த்தம். எனக்கு அந்த ஐயா கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த ஐயாவை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு அந்த தம்பி கிட்ட கோவம் வந்துச்சுன்னா அந்த தம்பியை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கு என் பொண்டாடி கிட்ட கோவம் வந்துச்சுன்னா பொண்டாட்டி லவ் பண்ணுறேன் அர்த்தம். எனக்கு என் புருஷன்கிட்ட, இப்போ என்ன பண்ணு, கோவத்தை விட்டு லவ்வை கேட்ச் பண்ணு, அவ்வளோதான் விஷயம். லவ்வை கேட்ச் பண்ணு. நீ என்ன பண்ற, லவ்வை விட்டுற, கோவத்தை அப்படியே கேட்ச் பண்ணிக்க, அப்படியே கேட்ச் பண்ணு, மட்டமான மனசை. ஸோ கோவம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? சத்தியமாக முடியும். செத்துட்ட அப்புறம் முடியும், கோமா ஸ்டேஜில் முடியும். உனக்கு கோபம் வருதுன்னா நீ நினைச்ச விஷயம் ஏதோ நீ நினைச்ச டைம்ல நடக்கல, இல்ல நினைச்சா மாதிரி நடக்கல. வரவெல்லாம் டோன்ட் கெட் ஆங்கிரி, டோன்ட், நான் மட்டும் என்ன நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டா வருது, டுமாரோ 11 o'clock ஐ வில் கம், நான் சொல்லுவேன் டோன்ட் கம்னு. வந்து போயிட்டு அப்புறம் தானே எனக்கே தெரியுது நான் கோவப்பட்டேன்னு. பாருங்க, இதுக்கு மேல ஆன்மீகத்தை எளிதாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு உங்க மேல இல்லை, இதான் உங்க மனநிலை.
நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும், எதிர்பார்த்த நேரத்துல நடக்கலன்னா கோவம் வரும். ஆனா எதிர்பார்ப்பே நீங்க விரும்புறவங்க கிட்டதான் வரும். அப்ப நீங்க கெட்டவும் கிடையாது. இப்ப என்ன பண்ணும், இதுக்கு மாறணும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்களுடைய நல்ல உயிருக்கு உயிரான உறவுகள் கூட உங்க மூலமா சந்தோஷம் பெறாது. அப்ப இன்னிலிருந்து ஐயா எனக்கு பிடிச்சவங்கலாம் என் கூட சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது, உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்க. இதுதான் சாதாரணமா கடவுள் சொல்றேன், உன்னை உயர்த்தும் சக்தி உன்னோடு உள்ளவரை மட்டுமே, மற்றோரை உயர்த்தும் தன்மை உன் மூலம் சாத்தியம். இப்ப நான் கிரியேட் பண்றது உங்களை பாசிட்டிவ் தாட் திங்க் பண்ண இல்ல, நெகட்டிவ் தாட் வரும்போது அது அங்கேயே எலிமினேட் பண்ண. அதுக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். என்ன, திஸ் அவேர்னஸ் ஷுட் பி த அல்டிமேட் அவேர்னஸ் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் டில் தி லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் பிரெத். அகம் பிரம்மாஸ்மி, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட், பட் காட் பிலாங்ஸ் டு மீ. He has given this body only to make use of him. Guruji, in the situation maaruman bayama irukke, don't worry. Idhula stuck aayitan nenikiren, adha oru ponnum kedaiyadhu, adha enna periya stuck, adha onnum kedaiyadhu. Come what may, ipo na solla poradha manasula nalla aalama yetukku. Ultimate truth ah saavar varaikku irukku. Aha, na suffer panna kaaranam kadavul, naan ellathai uttanum. Okay, God is ready to bless me with anything and everything. There is no limit for his blessing. Anything and everything, anytime and anywhere. பட் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட செக் பாயிண்ட், விதியை விதித்த சிவனாயினும் சரி உன் விதியை மாற்றுவதற்கு உன் ஜீவனே எனக்கு சிவன். அதான் அவர் அவருக்கு வச்ச செக் பாயிண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட், அதை ஒன்றும் பயப்படாத. அந்த பயம் பாட்டுக்கு இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் பாட்டுக்கு போட்டோம். இந்த பாத்ரூம்ல பேருக்கு நினைச்சு போவாத குழந்தை நாலு நாள் அஞ்சு நாள் அம்மா அப்பா ஓடும், அதுக்கப்புறம் போவோம், அதுக்கப்புறம் நீயே போவ, ஒன்ஸ் போயிட்டுனா அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக போவேன். அது மாதிரி அந்த பயம் பாட்டுக்கு இருக்கட்டும், ஆனால் போறதை நிறுத்திடாத, வாழ்க்கைக்கு பயந்துடாத. பாம்பை பார்த்து எல்லாமே பயப்படும், கீரிப்பிள்ளையை பார்த்து பாம்பு பயப்படும், சைஸ்ல பெருசா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. யானை, காலமாடு, கரவாம்பசு, கரடி, கொரிலா உட்பட நடுங்கிடும் பாம்பை பார்த்தா. ஆனா பாம்பு கீரிப்புள்ள பார்த்தா பயந்துடும். ஏன், ஏன்னா கீரிப்புள்ளைக்கு பாம்பை பார்த்தா பயம் கிடையாது. தன்னை பார்த்தா பயம் இல்லைன்னு தெரிஞ்ச எதை பார்த்தாலும் பார்க்கிற பாம்பு பயந்துடும். Don't have the fear for the fear. Face the fear will have fear for you, I guarantee you.